கனடாவில் இப்போ வயலன்ஸ் அதிகமாகிட்டு வெளியில் போக முடியாது, வெட்டு குத்து ரத்த ஓட்டமாக தான் இருக்குது. நான் இப்போ வீட்டுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கேன், வெளியில் வரதே இல்லை. வாங்க பேசலாம் இந்த வீடியோவில். வணக்கம் எல்லோரும், எப்படி இருப்பீங்க? நாம் இன்றைக்கி டொரண்டோக்கு பக்கத்தில் உள்ள சிட்டி, அதுவும் 1 hour டிரைவில் பெரியிலேருந்து பேசிகிட்ருக்கோம். நாம் இந்த வீடியோவில் பெரிய மட்டும் இல்லை, கனேடியன் லைஃப் ஸ்டைலை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ரெஸ்லிங் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்கள் நினைக்க வேணா அவங்க உண்மையிலே அடிபட மாட்டாங்க, எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். இந்த ஸ்டேஜ், இதில் ஸ்ப்ரிங், இதில் உள்ள மைக் சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே இதுக்கு காரணம் வந்து இதில் சத்தம். சாடியாக அப்படி இப்படி அடிபட்டாலும் சேஃப்டியாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. நாம் இன்றைக்கி டொரண்டோலேருந்து மிக அருமையில் உள்ள, அதாவது பக்கத்தில் இருக்கிற பேரி ஒன்டாரியோக்கு போயிருந்தோம். அதாவது டொரண்டோலேருந்து பேரிக்கு 100 kilometers ஒரு மணி நேரத்தில் ட்ரைவ் பண்ணி போயிடலாம். பேரி வந்து இன்றைக்கி ஒன்டாரியோவில் பழமை வாய்ந்த ஒரு சிட்டி. இன்றைக்கி அந்த சிட்டி டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த சிட்டியில் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஹவுசிங், அப்பார்ட்மெண்ட், பில்டிங்ஸ், கொண்டோஸ், பிஸ்னஸ் மால்ஸ், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்றைக்கி இந்த சிட்டியில் 30% இமிக்ரெண்ட்ஸ் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மூவ் பண்ண தான் போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சிட்டியோட டெவலப்மெண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் போக போகுது. டொரண்டோ அளவுக்கு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் அதிகம் இல்லாட்டியும் இந்த சிட்டிலேயும் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது காலப்போக்கில். இன்னிலேருந்து ஒரு 5-10 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு 50% இமிக்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே மூவ் பண்ணிடுவாங்க இந்த சிட்டிக்குள்ளுக்கு. இந்த சிட்டி உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வீடு வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வீடு ரெண்டலாக இருந்தாலும் இந்த சிட்டியில் அதிகமாக இருக்குது. ஆனாலும் காலப்போக்கில் இன்னிலேருந்து ஒரு 10 வருஷத்தில் உங்களுக்கு டொரண்டோ மாதிரி தான் இந்த சிட்டியும் இருக்கும். வெல்கம்னு சொன்னால் எஸ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களை நம்பி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இமிக்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட இருக்கும், அதே நேரத்தில் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் இந்த சிட்டியில் காலப்போக்கில். டொரண்டோ, பேரி ரெண்டு சிட்டிக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, இங்கு ஹோம்லெஸ் பீப்புள் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. காரணம் வந்து இது ரெண்டுமே பழமை வாய்ந்த சிட்டிஸ். இப்போ புதுசாக மாக்கம், நீங்கள் ஸ்டோவில் அப்படி நீங்கள் சிட்டிக்கு மூவ் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு ஹோம்லெஸ் கூட பர்சன் கூட அங்கே பார்க்க மாட்டீங்க. இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ஹாஸ்டல் இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட் தனியாகவே இருக்குது. கவர்மெண்ட் மந்த்லி பேயும் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு அதுக்கு உள்ளே இருக்க விருப்பம் இல்லாமல் இப்படி வெளியில் வந்து ரோட்டில் இருக்கிறது காரணம் அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஒரு ஹாஸ்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே இருக்கும். இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு கேட்டை மூடிடுவாங்க. ஸோ இது காரணமாக தான் இவங்க ஒரு ஃப்ரீடத்துக்காக தான் இப்படி அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில் வந்து இப்படி டென்ட் அடித்து தங்கிட்டுருக்காங்க. இவங்க வந்து ரெஃப்யூஜிஸ் இல்லை, இவங்க வந்து ஹோம்லெஸ் பீப்புள். கனடாவில் முந்தி இவங்களோட ஃபேமிலி ஒரு ஹெல்த்தியாக இருந்த ஒரு ஃபேமிலி. ஒரு சில ஃபேமிலி இஷ்யூஸ், டிவோர்ஸ், செப்பரேஷன், இப்படி ஃபேமிலியில் யாரையாவது லாஸ் பண்ணால் போகிற ஒரு மனநிலை காரணமாக தான் இவங்க வந்து இந்த ஹோம்லெஸ்ன்றதுக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ இவங்களும் எங்களை மாதிரி தான், வீடு மோர்கேஜ் எல்லாமே இருக்கும். இந்த சிக்னால், இந்த ஸ்ட்ரெஸ்னால இவங்க இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக செய்யாமல் வேலைக்கு போகாதனால இவங்க எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், இவங்க ஒன்றும் பிச்சைக்காரன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே வெல்த்தியாக இருந்தவங்க இன்றைக்கி மனநிலை காரணமாக இன்றைக்கி இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இந்த நிலைமை யாருக்கும் வரலாம், எனக்கும் வரலாம், உங்களுக்கும் வரலாம். புதுசாக கனடா வரவங்க இவங்களை பார்த்து ஒரு பயம் ஒன்று இருக்கும். ஆனால் இவங்க ஒன்றுமே உங்களுக்கு செய்யவே மாட்டாங்க, உங்களுக்கு உதவியாக தான் இருப்பாங்க. உங்களோட கார் ஃப்ளட் ஆனாவோ, உங்களோட கார் ரிப்பேர் ஆனால் கூட இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
இவங்களுக்கு நீங்கள் ஒரு காஃபியோ டீயோ வாங்கி கொடுத்தா கூட இவங்களுக்கு போதும், வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட இருந்து பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் பே பண்ணிட்டு தான் இருக்குது. கனடா முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உயிருக்கே ஆபத்து வரும். பப்ளிக்கில், மெட்ரோவில், பஸ் ஸ்டாண்டில் வெட்டு குத்து, கன் ஷூட்டிங் இதெல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ டொரண்டோ முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப வயலன்ஸ் அதிகரிச்சிருக்கு, ரோட்டில் போகவே முடியாது. நான் கேட்குறேன், நீங்கள் 20 வருஷத்துக்கு மேலே டொரண்டோவை பார்த்துருக்கீங்களா? 20 வருஷத்துக்கு மேலே பைக்கர்ஸ் கேங்கே இருந்துச்சு இல்லையா? ஒரு 100-150 பைக்கர்ஸ் கேங் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வீக்லி. இவங்களை அடக்கவே முடியாமல் போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஒரு சமயத்தில் 20-25 பேர் ஷூட் பண்ணியே செத்துக்கொள்ளுவாங்க இந்த பைக்கர்ஸ் கேங்கில். அப்போல்லாம் அவங்களுக்கு மீடியா இல்லாததுனால அவங்களுக்கு தெரியலை. இப்போ மீடியா வந்ததுனால ஒரு மெட்ரோவில் ஒரு ஃபைட் நடந்தாவே அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. டொரண்டோவில் ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு பேர் ரத்தம் வர சண்டை பிடிக்கிறத நீங்கள் மெட்ரோவில் பார்த்துட்டு வீட்டில் வந்து கதவை பூட்டிகிட்டா இருக்க போகிறீங்க, இல்லாட்டி வேலைக்கு அடித்து சொல்ல போகிறீங்க, இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணி வேலைக்கு வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, மெட்ரோவில் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்ருக்குறாங்க, ரத்தம் காண ஒரு கிழமைக்கு நான் வேலைக்கு வரமாட்டேன், இப்படி ஒளிஞ்சா இருக்க போகிறீங்க. உலகத்தில் நடக்காதா இங்கே நடக்குது. இந்த கொரோனாக்கு அப்புறம் மிச்சம் கார்கள் களவு போயிடுச்சு, அதெல்லாம் இப்போ பிடிச்சி போலீஸை எல்லாமே சீல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் வந்துட்டு இப்படி நடந்தது அது உண்மை, அதுக்கு தான் கனடாவில் போலீஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டவங்களுக்கு தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன தான் பெயிலில் வெளியில் வந்து உள்ளுக்கு போனாலும் உங்களோட கெனடியன் ஸ்டேட்டஸை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை நடக்கத்தான் செய்யும், ஒரு ஸ்கூல்னால் ஒரு ஃபைட் இருக்கத்தான் செய்யும், ஒரு பாருக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் ஃப்ரெண்ட்ஸோடையே நீங்கள் சண்டை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து கனடாவுக்கு வர வேணாம், கனடாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து, கனடா முந்தி மாறி இல்லை, வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். சரி, அடுத்து நீங்கள் கேட்பீங்க, இந்த சிட்டியில் வேலை இருக்கான்னு. கொஞ்சம் லக்கம் இருந்தால் உலகத்தில் கனடாவில் எங்கே வேணாலும் உங்களால் வேலை செய்ய முடியும். இன்றைக்கி காமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த சிட்டியில் வேலை இருக்கா, எந்த சிட்டிக்கு போனால் வேலை எடுக்கலாம்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1980s வாரில் இலங்கையிலிருந்து வந்த நபர்கள் எந்த ஒரு டிகிரியும் இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு தங்களை நம்பி தான் வந்தாங்க. எந்த சிட்டிக்கு வர போகிறோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி கனடாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டையே பிளாக் பண்ணி ஒரு திருவிழாவை இங்கே நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முழு முழு காரணம் ஒற்றுமை தான். ஆரம்பத்தில் கனடாவுக்கு வந்தவங்க மற்றவங்களுக்கு கனடாவுக்கு வர வேணாம், கஷ்டப்படுவீங்க, இங்கே வேலை இல்லைன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி ஒரு இலங்கையரும் இங்கே வந்து சேர்ந்துருக்க மாட்டாங்க. வாங்க வேலை இருக்கு, கஷ்டப்படுவீங்க, கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும், இதை சொல்லித்தான் அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட அனைவரையும் எல்லோரும் ஒரு செயின் மாதிரி தூக்கி தான் விட்டாங்க அடுத்த லெவலுக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கனடாவில் ஒரு பெரிய ஹைவேயே இவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு 5-10 hours. இதுக்கு முழு முழு காரணம் வந்து ஒற்றுமை தான். இன்றைக்கி கனடாவில் மல்டி மில்லியன்ஸாக இருக்கிறாங்க. ஒரு டிகிரி கூட ஹோல்ட் பண்ணாமல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹார்ட் ஒர்க்கும் தான் இதுக்குள்ள காரணம். நான் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் கனடாவுக்கு வருவீங்களாக இருந்தால் கூட ஒரு டிகிரியே ஹோல்ட் பண்ணாமல் இருந்தால் கூட ஒரு முன்னுக்கு வாரத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிக அளவில் இருக்குது. இந்த நாட்டில் ஒரு பிஸ்னஸ்ண்டா போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு தனி நபருடைய கனவு லட்சியம் இதில் பொறாமல் இருக்கவே கூடாது. ஒரு தாயிட மனசில் என்ன இருக்குன்னு சொன்னால், நம்ம பிள்ளைக்கு ஒரு அடிப்படை வசதியை கூட இந்த நாட்டில் செய்ய முடியல. இப்படியாவது நம்ம பிள்ளைய கனடாவுக்கு அனுப்பி ஒரு டீசெண்டான லைஃப்பை வாழ வைக்கணும் தான் ஆசை. ஒரு கல்யாணம், ஒரு பிள்ளை குட்டி, ஒரு வீடு, ஒரு கார், இவ்வளவும் இருந்தாவே நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருக்கும்ன்ற ஒரு கனவு தான். அதோட நம்ம பிள்ளை சேஃபாக இருக்குது அந்த நாட்டில். நீங்கள் போய் வெக்கேஷனில் அவங்கள பார்க்குறதும் அவங்க வந்து உங்களை பார்க்குறதும் இந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக உங்களோட பேரன் எந்த உச்சக்கட்டத்துக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஸோ இப்போ நீங்கள் கனடா வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்றத சொல்கிறத விட முயற்சி செய்ய முன்னுக்கு வரலாம் என்பது தான் உண்மை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி, வணக்கம்.